அதனால அந்த வாசத்துக்கு வீட்டுக்குள்ள கொசுவே வராதுடா. மிச்சம் இருக்கிறானே நான் கையிலையும் கால்லையும் தேய்ச்சுக்குவேன். அதையும் மீறி கொசு வந்து உட்கார்ந்தாலும் வழுக்கிட்டு போயிடும். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். இது மட்டுமா, இன்னும் நிறைய இருக்கு. இந்த வீடியோ பாரு. இப்போ நம்ம பார்த்துட்டு அனோல்ஃபஸ் கேம்பியே ஏடிஸ் எஜிப்டி டெங்கு ஃபீவர் காஸ் பண்ணும். அடுத்து ஹியூலெக்ஸ் பிபியன்ஸ் வெஸ்ட் நைல் வைரஸ் டிசீஸை காஸ் பண்ணும். இந்த மூணு கொசு வந்து உலகத்துலேயே ரொம்ப கொலகார கொசுங்க. ஸோ எல்லோரும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அடுத்து ஃபீமேல் வந்து ஒயிட் கலர் கொசு, மேல் வந்து பிளாக் கலர் கொசு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொஸ்கிட்டோவோட ஹெட் டிசெக்ஷன் வீடியோ. நம்ம டிசெக்ட் பண்ணுறது மொஸ்கிட்டோவோட நீடில். மொத்தம் ஒரு கொசுக்கு 6 நீடில் இருக்கும். ப்ளூ கலர் நீடில் வந்து சார்டூல் மாதிரி இருக்கும். இது வந்து ஹியூமன் ஸ்கின்னை வந்து ஹோல்ட் பண்ணி பிளட்டை செக் பண்ணுறதுக்கு மொஸ்கிட்டோவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து எல்லோ கலர் நீடில்ஸ் ரெண்டுமே வந்து சப்போர்ட்டிங் நீடில்ஸ். இது சப்போர்ட்டிங் நீடில்ஸாக மட்டும் சர்வ் பண்ணாமல் சர்ச்சிங் நீடில்ஸாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பிளட் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொஸ்கிட்டோ ஒரு நீடில் வழியாக தான் ரத்த தூரியும். ரத்த தூரியும் போதே பிளட்டுக்குள்ளே வந்து மொஸ்கிட்டோவோட சலைவா வழியாக வந்து டெங்கு வைரஸை அனுப்பிடும். டெங்கு வைரஸ் நேராக நம்ம பாடிக்குள்ளே போனோடனே இம்யூன் செல்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய செல்ஸை தான் வந்து ஃபஸ்ட் அட்டாக் பண்ணும். வீடியோவில் ஒயிட் கலரில் காமிக்கிற செல்ஸ் தான் இம்யூன் செல்ஸ். இந்த டெங்கு வைரஸ் இம்யூன் செல்ஸ்குள்ளேயே பெனிட்ரேட் ஆகி அதுக்குள்ளே தான் ரெப்ளிகேஷனை நடத்தும். இந்த இம்யூன் செல்ஸ் வழியாகவே லிம்ஃபேட்டிக் வெசல் வழியாக நம்ம பாடிக்குள்ளே போயிடும். லிம்ஃபேட்டிக் வெசல்குள்ளே வந்து இம்யூன் செல்ஸ், டெங்கு வைரஸ் எல்லாமே வந்து ஒட்டுக்கா ட்ராவல் பண்ணும். இந்த ரெப்ளிகேஷன் வந்து இம்யூன் செல்ஸ்குள்ளே தான் நடக்கும். நிறைய ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கிற டைமில் ஏதாச்சும் ஒரு செல்ஸ் கூட வந்து இம்யூன் செல்ஸ் வந்து மோதும்போது உள்ள ரெப்ளிகேட் ஆன டெங்கு வைரஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும். இந்த டெங்கு வைரஸ் வந்து நேராக நம்ம பிளட் ஸ்ட்ரீம் ரத்த ஓட்டத்தில் வந்து கலந்துடும். கலந்த உடனே ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா இது கூடயே வந்து டெங்கு வைரஸும் கலந்து உடம்பு ஃபுல்லாக பரவிடும். இது இந்த டைமில் வந்து நம்ம உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன், அதாவது எரிச்சல் வந்து இந்த டெங்கு வைரஸ் கொடுக்கும். கூடவே மூட்டு வலியை, கண் வலி இதெல்லாம் சிம்டம்ஸாக கொடுக்கும். வீடியோவில் நம்ம புகையாட்ட வெளியில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிளாஸ்மா. இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் டெங்கு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள பரவிட்டுருக்கு. இதுலேருந்து தப்பிக்க ரெண்டு வழி சொல்ல போகிறேன். முதல்ல நிலவேம்பு கஷாயம் குடிங்க. ரெண்டாவது காலையிலேயும் சாயந்தரமும் வீட்டில் விளக்கண்ணையும் வேப்பனையும் ஊற்றி விளக்கு பற்ற வைங்க. இங்கிலீஷ் மருத்துவம் தேவை இல்லையா? தமிழ் மருத்துவத்தையே சரியாயிடுமா? அதுக்கு சித்தா மெடிசனே படிச்சிருக்கலாமே. இது கேன்சர் எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.